வணக்கம் நேயர்களே, இது உங்கள் சமான்ஸ் வியூ. இன்னைக்கு நம்ம மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷின் அப்படிங்கிற ஒரு இதுல ஹெல்த் ஐடி நம்ம எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அந்த ஹெல்த் ஐடியை யூஸ் பண்ணி நிறைய பெனிஃபிட்ஸ் அதுல இருக்கு. அது நம்ம எப்படி ஃப்ரீயாட்டே ஒரு 2 நிமிஷத்துல நம்ம ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல நிறைய பேர் பாக்குறீங்க, இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நாங்க போடக்கூடிய இது போல பயனுள்ள வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க நேர்களை, வீடியோக்குள்ள போகலாம். போன்லயோ நம்ம கம்ப்யூட்டர்லயோ குரோம் ப்ரௌசர்ல NDHM எப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே முதல்லயே வந்துடும் ஜெனரேட் ஹெல்த் ஐடி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போன உடனே அந்த பேஜ் இப்படிதான் இருக்கும். அதுல 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜெனரேட் வயா ஆதார் அப்படி இல்லாட்டா ஜெனரேட் வயா டிரைவிங் லைசன்ஸ். நம்ம ஜெனரேட் வயா ஆதார் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணி உள்ள போன உடனே உங்க ஆதார் நம்பர் கேட்கும். உங்க ஆதார் நம்பரை அதை டைப் பண்ணிக்கிறீங்க. 12 டிஜிட் 12 நம்பர் இருக்கும், அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனோம்னா ஐ அக்ரி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கும் கீழே ஐ எம் நாட் எ ரோபோட் அப்படின்னு ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, நம்ம ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுத்துருந்துருப்போம், நம்ம மொபைல் நம்பர். அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். எந்த நம்பர்ல நம்ம ஆதார் கார்டு எடுத்திருந்தோமோ அந்த நம்பருக்கு அந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபிய இந்த ஆதார் ஓடிபின்னு கொடுத்துருக்க இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அது 6 டிஜிட்டா வரும், 6 நம்பர் கொண்ட இலக்கங்களா வரும். அதை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜ் என்ன கேட்கும்னா, உங்களுக்கு இப்போ நீங்க எந்த நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதாவது ஆதார்ல வேற நம்பர் இருக்கலாம், வேற யாருக்கா நம்பர் கொடுத்துருப்பீங்க, இப்போ நீங்க ஒரு புதுசா ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருப்ப அந்த நம்பர் தான் உங்கள்ட்ட எப்பவுமே இருக்கும் அப்படின்னா அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இல்ல ஆதார்ல உள்ள நம்பரே நீங்க போதும்னா அந்த நம்பரை டைப் பண்ணிக்கணுங்க. எந்த நம்பர் உங்க கையில இருக்கோ அந்த நம்பரை கொடுங்க. அந்த நம்பரை இதுல டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. இந்த நம்பர் தான் உங்க ஹெல்த் ஐடி கார்டுல பிரிண்ட் பண்ணுவாங்க. இப்ப கொடுக்கக்கூடிய நம்பரை சப்மிட் கொடுத்த உடனே அதுக்கும் ஒரு ஓடிபி வரும். ஏன் அப்படி வருதுன்னா, ஒருவேளை நீங்க புது நம்பரை கொடுத்திருந்தா அந்த நம்பரை வெரிஃபிகேஷன் பண்றதுதான் அந்த ஓடிபி. அந்த ஓடிபியும் இதுல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சப்மிட் கொடுத்த உடனே நம்ம ஹெல்த் ஐடி ரெடி ஆகி வந்துடும். அதுல நம்ம போட்டோ இருக்கும், ஆதார்ல என்ன போட்டோ எடுத்திருந்தாங்களோ அந்த போட்டோ இருக்கும், நம்ம நேமு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு இதுல செக் பண்ணிக்கிறீங்க. அப்படி ஏதாவது திருத்தினாலும் திருத்திக்கலாம். அதுல நம்ம கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஜெண்டரு எல்லாம் இருக்கும். அப்புறம் நம்ம ஒரு மெயில் ஐடி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு நேமை கொடுத்து கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணா பின்னால எப்பமாவது உங்களை யூஸ் பண்ணணும், எப்பமாவது இதை ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த மெயில் ஐடி மட்டும் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே அட்ரஸ் இருக்கும், தமிழ்நாடு கன்னியாகுமரி எல்லாம் இருக்கும். நான் அந்த இடத்துல ஒரு PHR அட்ரஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் என்னுடைய நேமை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இப்போ சப்மிட் கொடுத்தாச்சுன்னா ஹெல்த் ஐடி பக்காவா ரெடி ஆகி வந்துருச்சு. யுவர் ABHA கார்ட் ஹேஸ் பீன் ஜெனரேட்டட் அப்படின்னு வந்துடும். QR கோட் ஓடி ஹெல்த் ஐடி நம்ம நேமோ அந்த அந்த நம்பர் அந்த ஹெல்த் ஐடினுடைய நம்பரு அது ஒரு 16 இலக்கங்கள் கொண்ட நம்பரா இருக்கும். அது உங்க போன் நம்பர் எல்லாமே அந்த கார்டில் வந்துடும். இந்த கார்டை நம்ம எந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது இந்த கார்டை கொடுத்தோம்னா நம்மளுடைய டீட்டெயில் எல்லாம் அவங்க அந்த இதில் சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. நம்ம பழையபடி நம்ம எப்பமா யூஸ் பண்ணும்போது இந்த கார்டை கொடுத்தாலே நமக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எப்பமெல்லாம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணமோ அந்த டீட்டெயில் எல்லாம் இந்த கார்டு மூலமாக அவங்க எடுத்துக்குப்பாங்க.
நம்ம எல்லா சர்டிபிகேட்டோ எல்லா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் கொண்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அந்த அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த கார்டில் இருக்கு. நீங்களும் ஒன்னு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்டா. கீழே டவுன்லோட் ஏபி ஹைசே கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணா கீழே நம்ம டவுன்லோட் ஃபைல் வந்துடும். அதை நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லயோ ஒரு டிடிபி சென்டர்ல கொடுத்து பிரிண்ட் எடுத்து கார்டு மாதிரி பிரிண்ட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சில சமயம் உங்க நண்பர்களுக்கு பல பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை உங்களால முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய ஒரு லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி, ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இது போல ஒரு வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.